கோடியக்கரை கடலில் ஆலிவ் ரிட்லி ஆமை குஞ்சுகள் கடலில் விடப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரை ஆறுகாட்டு துறைகள் அமைக்கப்பட்டுள்ள கடல் ஆமை முட்டை குஞ்சு பொறிப்பகத்தில் 25/1/2022 முட்டைகள் சேகரம் செய்து வைக்கப்பட்டு 3 பேசிகளில் 313 முட்டைகள் இன்று பொறிக்கப்பட்டு குஞ்சுகள் கிடைக்கப்பெற்றது. அவைகளை வனச்சரக அலுவலர் பா அயூப்கான் தலைமைகள், வேதாரண்யம் டிஎஸ்பி முருகவேள், கோடியக்கரை ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணியன் மற்றும் வனத்துறை பணியாளர்கள் ஆகியோர்கள் ஆமை குஞ்சுகளை கடலில் நல்ல முறைகள் விட்டனர். கோடியக்கரை பொறிப்பகத்தில் 65 நெஸ்டுகளில் 6,976 முட்டைகளும், ஆறுகாட்டுத்துறை பொறிப்பகத்தில் 68 நெஸ்டுகளில் 7,346 முட்டைகளும் சேகரம் செய்யப்பட்டுள்ளது. நாகப்பட்டினத்தில் 3,500 முட்டைகளும், சீர்காழி சரகத்தில் 31,396 முட்டைகளும் ஆக நாகப்பட்டினம் வன உயிரின கோட்டத்தில் 49,218 முட்டைகள் சேகரம் செய்யப்பட்டுள்ளது. வனச்சரக அலுவலர் அயூப்கான் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு போல் இந்த ஆண்டும் ஆமை முட்டை வந்து கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 132 ஆமை முட்டை நெஸ்ட்டுகளை வந்து கலெக்ட் பண்ணி இந்த ஆண்டு வைக்கப்பட்டுள்ள ஆற்காட்டுத்துறை மற்றும் கோடியக்கரையில். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்று 25 1 வச்சது இப்போ 3 பேஜ் வந்து முட்டைகள் பொறித்து வெளிவந்து உள்ளது. இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 313 ஆமை குஞ்சுகள் வெளியாகி உள்ளன. இதை வந்து தற்போது நம்ம அந்த கோடியக்கரை கடல் பகுதியில் வந்து விடுவிக்கப்பட்டுள்ளது. இதை வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ சீர்காழியும் நாகப்பட்டினம் வன கூட்டத்தில் இருக்குது. அங்கே 32,000 முட்டைகளும், இங்கே 14,322 முட்டைகளும் வந்து மொத்தம் கலெக்ஷன் பண்ணியிருக்கோம். இது இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து 25 1 உள்ளது, இப்போ தான் ரிலீஸ் பண்ணுறோம். இது தொடர்ச்சியாக இது வந்து அந்த டேட்டு படி பார்த்திங்கன்னா 45 to 60 நாளுக்குள்ளே இந்த முட்டைகள் வந்து குஞ்சு பிடிச்சி வெளியே வர வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் பேஜா இப்போ வந்து கடற்கரையில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.